வந்துச்சு. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருக்கிற வீரகுமார் சற்று முன்னும் பார்த்தீங்கன்னா பணம் அவளை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். உண்மையிலே ஒரு உழைப்பாளி வந்து இவர்கிட்ட நம்ம சொல்லுகிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. வந்து நல்லா போனால் வந்து ஒரு மரம் க்ளீன் பண்ண ஒரு மணி நேரம் ஆகுது. ஒரு நாளைக்கு 10 மரங்களை தான் அதிகபட்சமாக க்ளீன் பண்ண முடியுது ஒரு 6 மணி நேரத்தில். 6 மணி நேரம் உழைப்பு, நம்ம கண்டிப்பாக உழைப்பு பண்ணுறாரு வந்து. நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றி. இவர் பேர் வீரகுமார், ராமநாதபுரம் மாவட்டத்தில். தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் வந்து வந்தாலுமே நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா பணம் வேலை? க்ளீன் பண்ணி கொடுப்பீங்க வந்து? க்ளீன் பண்ணி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க வந்து. அவரை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். உங்களுடைய நம்பர், ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ஐயா. 88 700 19 286. இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அவர்கிட்ட வந்து நேரடியாக க்ளீன் பண்ணிக்கலாம் வந்து. ஆனால் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்மரம். இப்போ நான் சொன்னால சற்று முன்பு வந்து உங்களுக்கு ஒரு மரம் வந்து பூ எடுக்கிறதுக்கு 15 ஆண்டுகளாகும். பாருங்கள், இது ஆண்மரம், இது பெண் மரம் வந்து. இந்த ஆண்மரம் பெண் மரம் இது ரெண்டும் வந்து நமக்கு தெரிகிறது 15 ஆண்டுகளானது. அது மட்டும் இல்லாமல் பனைமரத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டோட தேசிய நம்ம நாட்டோட மரம் வந்து, நம்ம தமிழ்நாட்டோட மரம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில மரம். இந்த மரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து நிறைய வகையான இது நமக்கு பொருட்கள் கிடைக்கிறது. ஒன்று உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நொங்கு வந்து, இப்போ பார்த்தீங்களா இப்போ நொங்கு சீசனில், இந்த சீசனில் நொங்கு கிடைக்குது வந்து. அது மட்டும் இல்லை பதநீர் கிடைக்குது வந்து. பனவாழையிலேருந்து பதநீர் ஆண் மரத்துலேயும் கட்டலாம், பெண் மரத்துலேயும் கட்டலாம். ஆண் மரத்தில் வந்து பாலையிலேருந்து கிடைக்கக்கூடிய பதநீர் அளவு வந்து ஒரு லிட்டர்லேருந்து 2 லிட்டர். ஆனால் பாலையை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிக்கிடணும். அது பெண் மரத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் வந்து, 2லேருந்து 10 லிட்டர் வரையும் கிடைக்கும். அது பனையை பொறுத்துங்கிறது வந்து சொல்கிறாரு வந்து, அது ப்ராக்டிக்கலாக சொல்கிறார் வந்து ஐயாவே வந்து. அது மட்டும் இல்லாமல் பனை மரத்தில் வந்து நொங்கு பதநீர் மட்டும் கிடையாது, பதநீர்லேருந்து பனங்கள் கண்டு இது பண்ணலாம். அது பனங்கள் கண்டு மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் பனம் பழம் கிடைக்குது, பனம் பழத்துலேருந்து பனம் கிழங்கு கிடைக்குது, அதுலேருந்து பவுடர் பண்ணி இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிடைக்கப்பட்ட பன ஓலைகள்லாம் வச்சு வந்து பனம் சார்ந்த அழகு பொருட்கள்லாம் நிறையா செய்கிறாங்க வந்து. ஸோ ஒரு பனை மரத்துலேருந்து சராசரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு மினிமம் ஒரு 5000 ரூபா வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு வந்து பனை மரம் வந்தது. ஆனால் பனை மரத்தை இன்றைக்கி வந்து பகுதிகளில் நான் சரிவாரி பார்க்குறது இல்லை. முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி ஒரு தொழிலாளி இல்லை, பணம் ஏறுறதுக்கு ஆள் இல்லை, பணம் க்ளீன் பண்ண ஆள் இல்லைங்கிறது சொல்கிறாங்க. நான் தொழிலாளியை வச்சுட்டு தான் பேசுகிறேன், நீங்கள் வேறு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு உங்கள் பகுதியில் உள்ள பனை மரத்தை க்ளீன் பண்ணணும், இல்லை மற்ற எது செய்யணும்னாலும் இங்கே செஞ்சுக்கிடலாங்கிறது அந்த தருணத்தில் நான் கேட்குறேன். நன்றி. நொங்கு குடிக்கலாம் சார், கட் பண்ணிட்டியா? இல்லை சார்.